ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது, இந்தியாவில் உள்ள பல்வேறு பெருநகரங்களில் எந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு. சென்னை இஸ் நாட் இம்யூன் ஃப்ரம் ஏர் பொல்யூஷன், சென்னை ஜஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் பீயிங் ஆன் தி ரோட். இடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் சங்கரநாராயணன் சுடலை. காற்று மாசுபாடு காரணமாக நாடு முழுவதும் இந்தியாவில் சுமார் ஆண்டுக்கு 33,000 பேர் உயிரிழக்கின்றனர் காற்று மாசுபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளால் உயிரிழக்கின்றனர் என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்த ஆய்வறிக்கையில் முக்கிய பங்காற்றிய பார்கவ் நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்த ஆய்வறிக்கை என்ன கூறுகிறது, நாம் மெட்ரோ நாடு முழுவதும் பெருநகரங்களில் வசிக்கும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பார்கவ் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்கவ். தேங்க்யூ பார்கவ், இந்த லான்செட் பிளானடரி ஹெல்த் ஸ்டடி ரிப்போர்ட் இதுதான் வந்து நீங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது, இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள பல்வேறு பெருநகரங்களில் எந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு, நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா, இப்படி பல விதங்கள்ல பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணி அறிக்கையா கொடுத்துருக்கிறீங்க. இந்த ரிப்போர்ட்டை பத்தி சுருக்கமா எங்க நேயர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ சங்கர். This first of its kind study trying to understand the impact of air pollution on mortality across 10 cities has revealed several new things to us. One, we now understand that there is no real safe level of exposure to air pollution. What we are seeing is that previously it was thought that only cities in North India like Delhi or others in the Indo-Gangetic plain were particularly polluted, and that's where air pollution was causing illness and deaths. But what we are seeing from our study is that even places considered relatively clean, whether it be Chennai, Bangalore, Kolkata, Mumbai, or Hyderabad, also have a high number of deaths. Between 2,000 and 4,000 deaths every year are occurring in each of these cities because of air pollution exposure. This new evidence has led us to conclude that the Indian standard for air quality that is currently set is not stringent enough to protect public health. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிஎம் 2.5 அப்படின்ற ஒரு அளவீடு வச்சு தான் காற்றில் வந்து மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் வந்து அந்த உண்மையான ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற அளவையோ, மக்களுக்கு பாதுகாப்பான காற்று இருக்குது, பாதுகாப்பான சுற்றுப்புற சூழல் இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிற அளவுலையோ இல்லை. இதை முழுவதுமாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ரீவிசிட் பண்ணணும், இந்த ஏரோட குவாலிட்டியை நம்ம ரீவிசிட் பண்ணி உறுதிப்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருத்தை வந்து உங்களுடைய ஆய்வறிக்கை முன்வைக்குது. ஃபார் கம்பேர் டு நம்ம இப்போ இந்தியாவிலேயே டெல்லியில் வந்து அதிகமான ஏர் பொல்யூஷன் இருக்குது, சென்னையில் குறைவான ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனால் கம்பேர் டு டெல்லி, சென்னை வந்து குறைவான ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பான அளவா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் ஏர் பொல்யூஷனால் மக்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சென்னை டெல்லி அளவுக்கு இல்லைனாலும் சென்னையிலையும் மக்கள் வந்து ஏர் பொல்யூஷனால இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த ஆய்வறிக்கை மூலமா நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த அறிக்கையில வந்து பிஎம் 2.5 அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரிப்பீட்டடா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிஎம் 2.5 அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷூர் சங்கர். பிஎம் 2.5 is a byproduct, is an air pollutant which is generated when you burn any kind of fuel. So whether you burn wood or petrol or diesel or coal or any other kind of fuel, PM 2.5 is a emission as a result of that burning process. Now, PM 2.5 is particularly harmful for two reasons. One, it is tinier than the width of a human hair. It is less than 2.5 microns in size. And as a result of that, it can travel deep into the lungs and further into your bloodstream and can affect both your lungs, your heart, and other parts of the body. Second, what PM 2.5 is made of is particularly toxic particles, which are harmful in many other ways to human health. This is why we study PM 2.5 as a pollutant of interest when we are doing research on air pollution. ஓகே, அதாவது இந்த பிஎம் 2.5 அப்படின்றது இந்த காற்றில் உள்ள மாசு உள்ள இருக்கிற ஒரு நுண்ணிய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இதனால் இதை நம்ம வேற எந்த விஷயம் மூலமாகவும் தடுக்க முடியாததுனால நேரடியாக நம்ம நுரையீரலுக்கு போயிட்டு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு இதனுடைய தீமையான பகுதிகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி ஒரு சாதாரண மனிதன் வந்து இதிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்கிறது? நான் ஒரு 9-to-5 ஜாப் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் வேலைக்கு போகணும், ரிட்டர்ன் வரணும் அப்படின்றப்ப எப்படி ஒருத்தர் வந்து இப்போ கவர்மெண்ட் பொதுவாக காற்று மாசுபாட்டை தடுக்கிறதுன்றது வந்து கவர்மெண்ட்டோட பங்களிப்பாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி எப்படி பண்ணால் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்?
Important question. And I think if you are traveling by any kind of transport which is open on all sides, or open at least on a couple of sides, whether it be an auto rickshaw or a bus, share auto, motorcycle or cycle, then you are exposed to high levels of air pollution during your commute. Because we have such high levels of traffic and there is lots of idling time, high levels of air pollution have been experienced. So for instance, in Delhi, a study was conducted to try and understand what emissions were when seated in an auto rickshaw. And they were measured at over 1,000 micrograms in some cases. Now that is 100 times what is supposed to be experienced, even if it is only for a short period of time. What can you do to protect yourself? During COVID, N95 masks became very common. And this is what all air pollution researchers have been advising, particularly those people who are vulnerable, either people who have existing heart or lung disease, pregnant women, young children, to wear during their time of commute so that they are not exposed to such high levels of air pollution. இப்போ பர்டிகுலரா சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா நம்ம வந்து மாஸ்க் யூஸ் பண்றது மூலமா அந்த மாதிரியான மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வந்து நம்ம அந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பாதுகாக்க முடியும். குறிப்பா வல்னரபிளான பீப்புள், ஈஸியா பாதிக்கப்படக்கூடியவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ சென்னை வந்து டெல்லியை விட கம்பேர் பண்றப்போ சென்னையில வந்து பொல்யூஷன் லெவல் கம்மியா இருக்கிறதா தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சென்னையில வந்து உயிரிழப்புகள், ஏர் பொல்யூஷன் காரணமான மரணங்கள் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இந்த மரணங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்த ரிப்போர்ட்ல? சென்னை ஏன் கவலைப்படணும்? சென்னை மக்களோ தமிழ்நாட்டு மக்களோ பொல்யூஷன் லெவல் கம்மியா இருந்தாலும் எதுக்காக கவலைப்படணும்? Why should Chennai worry is a good question. I think if you look back, why Chennai has benefited, it's not that Chennai doesn't have air pollution. It's just that Chennai is sitting on the coast. And when you sit on the coast, there is a regular breeze that disperses all the air pollution that is generated locally. Now, occasionally what happens is weather patterns change and become unfavorable and wind stops. This is what happened in Mumbai last year, which led to air pollution levels that were much higher than Delhi. And this is what happens in Delhi every year. Now, if that kind of event were to happen in Chennai, which is very likely to happen at some point of time, air pollution levels will go through the roof. Even without that, when we see seasons like during Bogi, for instance, when lots of things are burned in and around the city, air pollution levels are reaching similar levels to what we see in Delhi during Diwali. These are things that people should be concerned about, because Chennai is not immune from air pollution. Chennai just benefits from being on the coast. Okay. அதாவது டெல்லி மாதிரி இல்லாம டெல்லியில எப்படி பொல்யூஷன் உருவாகுதோ, வாகனங்கள் மூலமாகவோ ஃபேக்டரிஸ் மூலமாகவோ எப்படி பொல்யூஷன் உருவாகுதோ, அதே அளவுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து சென்னையிலயும் இருக்குது. ஃபேக்டரிஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனாலும் கடற்கரையில இருக்கிறதுனால அந்த காற்றுடைய வேகத்தின் காரணமாக நம்ம பொல்யூஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கிறோம் அப்படின்றீங்க. ஈவன் மும்பைல நடந்த மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட், ஒரு காலநிலையில காற்றுடைய வேகத்துல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் கூட நம்ம அதால அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நீங்க சென்னையில இருந்து இந்த சென்னையோட பிரதிநிதியா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு தருணத்துல உங்களை சந்திப்போம். சென்னை மக்களுக்காக தமிழ்ல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், தமிழ் ரொம்ப சுமார் சார், இதனால தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். பட் ரொம்ப நன்றி, என்ன இன்வைட் பண்ணுங்க. தேங்க்யூ. மிக்க நன்றி.